conversation குள்ள போலாம் okay இதுல வந்து exercise input and exercise output இருக்கு so exercise inputல rewrite row from flat file source so இந்த ஃபைல் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் இதுல வந்து 5 டேட்டா சோர்ஸ் இருக்கு இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு new exercise package கொடுத்துக்கலாம் so exercise package name வந்துட்டு என்ன நேம்னா rewrite row from flat file source okay so இப்போ வந்துட்டு நம்ம டேட்டா ஃப்ளோ டாஸ்க் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து மல்டி கேஸ்ட் வந்து நான் ரெண்டு எடுக்கிறேன் ஒன்று வந்து சக்ஸஸ் சொல்லி வைக்கிறேன் இன்னொன்று வந்து ஃபெயிலியர் சொல்லி வைக்கிறேன் ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து இன்கேஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா ஃபெயிலியர் போயிடும் இன்கேஸ் வந்து சக்ஸஸாக இருந்த வேல்யூஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம சக்ஸஸ் போகும் ஸோ அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லி தனியாக வச்சுருக்கேன் ஃபெயிலியர்ஸ்லேயும் நான் தனியாக ரெண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போது ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ்லேருந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் அதில் நியூவில் போயிட்டு இதில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிடுவோம் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ரீரைட் ப்ரூஃப் ஃப்ரம் ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து காலம் நேம் இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ காலம் பார்த்தீங்கன்னா நம்ம கலம்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அட்வான்ஸில் வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ண வேணாம் பட் இருந்தாலும் கஸ்டமர் ஐடி மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத நம்ம வந்து இன்டிஜராக மாற்றிடலாம் ஸோ 4-bit சைன்ட் இன்டிஜராக மாற்றிடுறேன் ஸோ மற்றெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுலாம் கொடுத்துட்டு ப்ரீவ் பாருங்கள் எல்லா டேட்டாஸ் இருக்குது இப்போ ஓகே கொடுத்துடலாம் இப்போ ரீட்டைனல் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம் அதுமாரி காலம் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எரர்னு ஒரு இண்டிகேஷன் காமிக்கு இல்லையா ஃபைல் காம்பனன்ட் இதெல்லாம் ஸோ இப்போ கஸ்டமர் ஐடி மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா கஸ்டமர் ஐடின்றது இன்டிஜர் வேல்யூ ஓகே இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இக்னோர் ஃபெயிலியர் அண்ட் ரீடைரக்ட் ரோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இன்கேஸ் இக்னோர் ஃபெயிலியர் ரீடைரக்ட் ரோ இது வந்து எப்படி பண்ணலான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் வேல்யூ வந்து எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நான் ட்ராக் பண்ணி ரெண்டுத்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து சென்ட்ரல் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன் பண்ணிவிட்டு டேட்டா வியூ இருக்கும் ஜஸ்ட் எனேபிள் மட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான காலம்ஸ் இதெல்லாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்புட்டாக கொடுத்த ரோஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது இல்லையா ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இன்புட் டேட்டாவில் வந்துட்டு நம்ம ஐடி இருக்கல கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஐடி வந்துட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீடைரக்ட் ரோ ஃப்ரம் அது ஓப்பன் பண்ணிவிடுவோம் அந்த கஸ்டமர் ஐடி பார்த்திங்கன்னா 2001, 2002, 2005 வரை இருக்குது ஸோ நான் இதில் வந்து நான் 2001ன்றது தான் இண்டிஜராக கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து இப்போ நான் அசைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 2001A அதேமாரி 2003B அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து வி ஆகக்கூடாது ஏன்னா அதான் வந்து ஃபெயிலியர் கண்டிஷன் பட் வந்துட்டு அந்த 2001A, 2003B வந்து நமக்கு வந்து ஷோ ஆகாது ஓகே அது எப்படி நம்ம அது எப்படின்றத நம்ம டிஸ்பிளே இப்போ பார்க்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் பாருங்கள் நமக்கு வந்து இண்டிகேஷன் எரர் இண்டிகேஷன் காமிக்கும் ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது ஸோ இண்டிஜர்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஏன்னா ப்ரீவியஸ் டெமோவில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆச்சு இப்போ இது எப்படின்னு சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அந்த எரரில் போயிட்டு இக்னோர் ஃபெயிலியர் ஒன்று கொடுத்துடலாம் ஸோ அதேமாதிரி கீழேயும் போயிட்டு இக்னோர் ஃபெயிலியர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம் இதில் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த ஐடி மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் 2001 அண்ட் 2003 அது மட்டும் நமக்கு வந்து இக்னோர் ஆகி நமக்கு நல்லுன்னு சொல்லி காமிக்கும் காமிக்குது இல்லையா ஸோ மற்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த அந்த காலம் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே கிடைக்காது ஓகே இன்கேஸ் இப்போ நான் வந்து ஃபெயிலியர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறேன் ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து பெயிலி ஜாயின் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரீடைரக்ட் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன் எடுத்துக்கும் ஏன்னா இன்கேஸ் எரர் வரும்போது ஃபெயிலியரில் போய் அதில் வந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஓகே அதேமாதிரி காலம்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீடைரக்ட் ட்ரூ தான் இருக்குது இப்போ இக்னோர்லேருந்து ரீடைரக்ட் ட்ரூ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2002, 2004 இந்த ரோ டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரோஸ் அது மட்டும் நம்ம டிஸ்பிளே ஆகும் ஆயிருக்கா 2002, 2004 அண்ட் 2005 இதான் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேட்டாஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ ஃபெயிலியர் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா அதிலே காமிச்சிடும் என்னென்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் எரர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2 ரோஸ் அப்படின்னு சொல்லி அது காமிச்சிடும் ஓகே இது வந்து ப்ரீவியஸ் டெமோஸ்
கீழே காமிக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஒரு இன்கேஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறீங்க, எஸ்எஸ்எஸில் ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா வியூவர் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்எஸ் ஏதாவது ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பாருங்கள். ஓகே, ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.